நீங்க வந்ததுதான் உண்மை. பட் உங்களை கூப்பிடுறதுல எனக்கு சந்தோஷம். நான் ஒவ்வொரு முறையும் நான் கூப்பிட்டு தான் நீங்க வரணுங்கிறது இல்லை, நீங்களாவும் வருகிறீர்கள், அதுதான் எனக்கு பெருமை. ஓகே சொல்லுங்க. அதுக்கு சொல்றேன், they say that I need to be arrested and I wouldn't like to mock my justice system by courting arrest in arrogance, but I am very confident that my justice system will take care of it. I don't have to worry about these people who claim that or who insist that I be arrested. I don't mind going in because for once it will prove the strength of my justice system and its clarity in dealing with people who... Can I speak in Tamil now? அந்த என்னுடைய கைது வலியுறுத்தும் இந்த கூட்டத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய சட்டத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுடைய சட்டத்தில் நியாயமும் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் ஆராய்ச்சி மணியை அடித்து விடலாம் என்பதில்லை. கன்றை இழந்த பசுதான் அடிக்க வேண்டும், கண்ட மாடு அடிச்சு விட முடியாது. அது தெரிந்த, அந்த நீதி தெரிந்த ஒரு சட்டம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மேல் எனக்கு நம்பிக்கை உண்டு. கைது பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அது நடக்கட்டும், சட்டம் என்னை பாதுகாக்கும், நீதி என்னை பாதுகாக்கும். Yes. Religious, the show Big Boss, acts of, in terms of scandal, dressing, but when it hurts Tamil and Hindu culture, they claim. How do you respond to that? I don't want to become naughty and talk about various things that these people have been quiet on. I will not go into that. But these people have been watching this for the past 11 years. Big Boss has been on air. ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி புரியாததுனால இருக்கலாம். That is another statement by itself for the nation. But கன்னடத்திலையும் வந்திருக்கு. So கன்னடமும் புரியுது, பட் கல்ச்சர் மாத்திரம் புரியும். ஆனால் தேசத்துக்கே உரித்தான கல்ச்சர் இவங்களுக்கு புரியும். தேசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒன்றும் உங்களை கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா இவங்களும் எனக்கும், ஏன்னா தசாவதாரம் எடுத்து இவங்கெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேற சைட்ல போகும்போது அவங்களுக்கு இல்லை, விஸ்வரூபம் எடுத்தா பிடிக்காது. இதுக்காக பயந்துகிட்டு நான் வந்து, எனக்கு எல்லா ரசிகர்களும் வேணும், இவங்களும் ரசிகர்கள் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன கீழே போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுற ரசிகர்கள். அமைச்சரோட பேசுற அளவுக்கு நீங்க வம்பல மாட்டி விட்டீங்க. என்னன்னு சொல்றேன், நான் கட்டபொம்மன் அல்ல. நான் இது என்னுடைய அரசு, என்னுடைய அரசு தான் நான் வாச்சு. எனக்கு பிடிக்காம இருக்கலாம், அவர் முகம் பிடிக்காம இருக்கலாம், உடுப்பு பிடிக்காம இருக்கலாம், பட் நான் உருவாக்கின அரசு, அதுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். நான் சொன்னது அது வர, நான் கட்டபொம்மன் அல்ல, இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அல்லன்னு சொன்னது, நான் கட்டபொம்மன் அல்ல, இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொன்னதான் மாத்திட்டீங்க. குற்றம் சொல்லல, ஒருவேளை என்னுடைய பேச்சு புரியாமல் இருந்திருக்கலாம். நான் சொல்றது மறுபடியும் சொல்றேன், ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு சொன்னது குறைச்சாங்க. அதனாலதான் ஒருவேளை இன்னும் இருக்கேன். இன்னமும் இது பரிசீலனைக்கு உரிய ஒரு விஷயம்தான், இன்னும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
என் அரசாங்கத்தை பார்த்து நான் கோவிச்சுக்குவேன். எந்த அரசு இருந்தாலும் அது மக்களுக்கு எதிராக வரும் பட்சத்தில் நான் குரல் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். நன்றி சொல்லாம போனா நன்றி கெட்டவர்களாகி விடுவோம். ஏன்னா 28 to 18 குறைச்சிருக்காங்க, அதுக்கு நன்றி கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அது போதாது என்பதையும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நேஷனல் மீடியா அதை பத்தி பேசிட்டு நமக்கு தெரியலங்க போது ஒருவேளை நான் தமிழ் சரியா பேசலையோ. சட்டமன் கையில முத்தக்காட்சியில் நடித்த கமலஹாசன் கலாச்சாரம் இன்று பிக்பாஸ்ல கெட்டு போகுதுன்னா தாமதமாக என்னுடைய கைதை அவர்கள் கோருகிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். இந்து மக்கள் அப்படிங்கும் போதே காரணம் நான் என்னுடைய சட்ட கலர்னால கொஞ்சம் என்னை குறிவைத்ததாக இருக்கலாம். தேவையில்லாம அவர்களை அம்புக்கு எதிர்க்க போய் நான் நிற்கவும் விரும்பல. ஆனால் அது விஜய் டிவியை வைத்து குறித்த குறிவைத்த அம்பாக இருந்தால் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அது உப்புமா சரியா வந்துடும் சொல்ல முடியாது, சில நேரம் அடி பிடிச்சிடும். சமூகத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் தேவையான ஒன்று கிரிக்கெட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான ஒன்று. கேள்வி கேட்கணும் சார், உங்களை நம்பிதான் பாக்குறோம், உங்களை தான் அதிகமா நம்புறாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்பும் மக்களுக்கு நான் நல்ல விருந்தளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்பாத மக்களுக்கு எனக்கு கடமை கிடையாது. இருந்தாலும் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க கோபத்தின் பேரிலாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் நல்லதுதான், பார்க்கட்டும். நிறைய விஷயங்களை சந்திச்சு வரீங்க இந்த பொது வாழ்வில், உங்களுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் வந்திருக்கு, படத்தின் போதும் கருத்துக்கள் வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி சில சிறிய சிறிய கட்சிகள் அமைப்புகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு புகார் கொடுக்கறதெல்லாம் நீங்க பெரிய விஷயமா கருதுறீங்களா? அதுக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நான் கொடுக்கறேன்னா நீங்க கொடுக்கறீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப சமீபத்தில் இந்த திரையரங்கு உரிமையாளர்கள் போராட்டத்தின் காரணமாக அது டிடிஹெச்ல ஒளிபரப்பக்கூடிய நிலைக்கெல்லாம் பேசக்கூடிய ஒரு நிலை வந்தது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த செவருக்கு அறிவு இருந்தால் புரிந்து கொள்ளும். இந்த செவரு இதே குவஸ்டன்ஸ் கேட்டிருக்கு. இதே மாதிரி என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் இங்கே வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு கிளியராகவே சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப நான் சொன்னதுக்கான பதில நீங்களே சொல்றீங்க. இதே உட்கார்ந்துருக்கேன் நான், அதே இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அன்னைக்கு ஏற்காதவங்க இன்னைக்கு வந்து அதை பரிசீலிக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ தாமதமா சந்தோஷப்படலாம் மாட்டேன், தாமதமா புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறேன். That is the respect I have for law, of our justice in our nation. That is why I'm willing to quote the different to show the different court arrest
to show the difference between my colleague in Kerala and me. So that's a crime. This is art. So you're showing a solidarity to the victim. To? To the victim. To the victim. Absolutely. Absolutely. என்னங்க சொல்லி கொடுத்த திரைக்கதை வசனம் நான் எழுதியிருந்தால் அது என் பொறுப்பு, அதற்கான மன்னிப்பு கேட்கும். இல்ல, நான் சைவத்தை பத்தி ஒரு விளக்கம் சொல்ல எனக்கு டைம் இருக்குமா? இங்க பாக்கி எல்லா மொழிகளிலும் சைவம் என்ற வார்த்தைக்கு வேறு வார்த்தை இருக்கிறது. தமிழில் அது ஒரு மதத்தின் பெயரால் நிலவுகிறது. காரணம், புலால் உண்ணாமை என்று சொல்ல முற்பட்டால் வேறு மதத்தின் சாயல் வந்துவிடும். உங்களை இருக்க ஏன்னா அது வந்து சைவம் என்பது கையில் எடுக்கப்பட்ட ஒரு வழிமுறை. இன்னொரு ஜாதிகிட்ட இருந்து இன்னொரு மதத்துக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் அது இருந்துட்டு போகுது. அப்படித்தான் சொன்னேன்னு தவிர, பட் இது ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன் அண்ட் மெடிக்கலி ப்ரூவன். வரி விதிப்பு பத்தி சொல்லிட்டு இருந்தோம், கேளிக்கை வரி அப்படின்னு தியேட்டர்ல வாங்குறாங்க. ஆனா வரி, கேளிக்கை வரி இழக்கப்பட்ட படங்கள் கூட கேளிக்கை வரி வாங்குறாங்க. அது மக்கள்கிட்ட டிக்கெட் பணம் கம்மி பண்றது இல்ல. இப்ப சினிமாக்காரங்களை எதிர்த்து நீங்க ஏதாவது சொல்றீங்களா? அந்த மாதிரி பண்றாங்க. கேளிக்கை வரி அந்த டாக்ஸ் இல்லன்னு சொல்லி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இல்லாத படங்கள் எல்லாம் வருது. ஆனா அதுக்கும் என்டர்டைன்மெண்ட் சேர்த்துதான் டிக்கெட் வாங்குறாங்க. தியேட்டர்கள் எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் யோசிக்குமா? மக்களான நீங்கள் நாம் செய்கிற தொழில் வந்து எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு பிடிச்ச தொழில், நீங்க பார்த்துட்டு இருக்கிற தொழில், அதுல ஒரு கொக்கோ கோலா அல்லது ஒரு பிராண்ட் பேரை சொல்ல ஒரு பெப்சியோ கொக்கோ கோலாவோ என்ன சோடால கருப்பு கலரோ கருப்பு கலரோ மஞ்சள் கலரோ கலந்து பண்ற அந்த தண்ணிக்கு கொடுக்கற மரியாதையை விட என் சினிமாவுக்கு கம்மியான மரியாதை விலை வடிவில் நிர்ணயிக்கப்படும் போது எனக்கு கோபம் தான் வரும். ஏன்னா அரை மணி நேரத்துக்கு மேல அந்த சோடா பானங்களை வைத்து குடித்தால் போர் அடிச்சிடும். ஏன்னா அதோடைய அந்த ஃபிஸ் என்று சொல்வார்களே அது போயிடும், அந்த காட்டம் குறைந்து விடும். ஆனா அது அங்க 2.5 மணி நேரம் தாக்கு பிடிக்கிறான்.